இது வந்து காலிஃப்ளவர். இங்கே நிலத்தில் விளைஞ்ச காலிஃப்ளவர். இதுக்கு பார்த்திங்கன்னா மருந்து எதுவுமே அடிக்க கிடையாது, நேச்சுரலாக வந்த காலிஃப்ளவர். இப்போ நம்ம இது நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம், அருமையாக விளைஞ்சிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதிக பெரிய வெடிச்சிருக்குனாலும் இது மருந்து அடிக்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மரம் வெடிச்சிருக்கிறோம், நாட்டு பச்சை மரம் நல்ல அருமையாக இருக்கும், சில காரம். கொஞ்சமாக நாலு மிளகாய் போட்ட இடத்துல ஒரு மிளகாய் போட்டால் போதும், காரம் நல்லாவே இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும், பச்சைத்தலை நாசம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது தக்காளி செடி, தக்காளி நல்லா விளைச்சல் வந்துருக்குது. இப்போ தூக்கி கட்டணும், தூக்கி கட்ட டைம் இல்லாமல் இருக்குது. பச்சை கத்திரிக்காய் இந்த ஏரியாவில் நிறைய பேர் கேட்பாங்க, விரும்பி கேட்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது வெண்டைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் செடி வந்து ரேட்டு குறைஞ்சி போச்சு, குறைஞ்சி போச்சுன்னா சுத்தமாக எனக்கு ஒரு ரூபாய்க்கு கூட கேட்கல. அதனால் நிறைய ஏக்கர் கணக்கான வெண்டைக்காய் செடியை ஓட்டி போட்டாங்க, ஓட்டி போட்டாங்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு 10 இல்லை 14 15 நாள் கழிச்சு வேலை போடும் நான் நம்புகிறேன். இப்போ வந்து இது சும்மா கொடுத்த விட வேணாங்கிற ஸ்டேஜில் தான் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைமை மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக விவசாயம் அப்படிங்கிறது ஒரு நேரம் லாபம் இருக்கும், ஒரு நேரம் நஷ்டம் இருக்கும். அதை வந்து நம்ம நினச்சி